ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அந்த வார்த்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி நான் சில விஷயங்களை கற்றுட்டேன். பேசிக்காக தான் கற்றுட்டுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறையெல்லாம் தெரியாது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நம் இந்த வார்த்தையை பற்றி சில பாயிண்ட்ஸ் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை ஏன் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொடுக்கக்கூடாது? மேபி அவங்களுக்கு கெரியர் க்ரோத்துக்கும் அவங்களுடைய லைக் லைஃபுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த கதையோட ஆரம்பிப்போம். நானும் என் ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க மேனேஜர்கிட்ட போயிட்டு, எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு வந்து க்ரோத் வேணும், கரியரில் வந்து எனக்கு க்ரோத் க்ரோ ஆகணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ வந்து நல்லா ஒர்க் பண்ணுற, பட் ஆனால் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்டார். அப்போ வந்து நீயே போய் கற்றுட்டு வா, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மீட்டிங்கோட முடிச்சிட்டாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், லைக் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதை படிப்போம். இது ஒரு பெரிய, இது ஒரு பிக் டாப்பிக்கு. நம்ம வந்து பேசிக்காக இதை பற்றி கற்றுப்போம். இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஒரு டீமுக்குள்ளே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரெண்டு பேரும் சில பிளாக்ஸ்லாம் படித்தோம், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு 3 முக்கியமான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாங்க, அடிக்கடி யூஸ் பண்ணாங்க. கான்ஃபிடென்ஸ், கம்பீட்டன்ஸ், கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த 3 வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணாங்க. இது ஒரு பேசிக்கான விஷயம். இது ஒரு நிறைய புக்ஸ் இதை பற்றி எழுதியிருக்காங்க. பட் ஆனால் இந்த 3 வார்த்தை பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த வார்த்தையை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி வந்து எப்படி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஒரு டீமுக்குள்ளே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே அவங்க வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்களோட எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கான்ஃபிடென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த விஷயம் தெரியும், அந்த டீமுக்குள்ளே அந்த ப்ராடக்டை பற்றி, அந்த ப்ராஜெக்டை பற்றி, அந்த டொமைனை பற்றி எவ்வளோ தெரியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு மீட்டிங்கில் நீங்கள் போகிறீங்க, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் அதிகமான உள்ள ஆள் பேசும்போது அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நிறைய தெரியும் கண்டிப்பாக. அவங்க பேசும்போது மற்றவங்க வந்து ஓகே, இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், அதனால தான் இதை சொல்கிறாங்க. ஸோ ட்ரஸ்ட்டு வந்து உருவாகும். அதான் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட்டு வந்து உருவாகும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டாக் இருக்கும், ஒரு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த டொமைன், ப்ராஜெக்ட், அப்புறம் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சதுனால கான்ஃபிடென்ஸ் அதிகமாச்சு. அந்த கான்ஃபிடென்ஸ் மூலமாக ஒரு மீட்டிங்கில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் மீட்டிங்கில் போகிறாங்களே, ஒரு ப்ராஜெக்ட் பிளானிங் மீட்டிங்கில் போகிறாங்க, அவங்களால சில பாயிண்ட்ஸை, ஸ்ட்ராட்டஜிஸை, சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியுது. இதை கேட்கும்போது மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட்டு கொண்டு வராங்க. ட்ரஸ்ட்டு கொண்டு வந்த உடனே அந்த மீட்டிங் விட்டு வெளியில் போன பிறகு தே ஆர் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் வித் தேர் சொல்யூஷன். இப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்து ஆர்கனைசேஷன் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து கெரியர் க்ரோத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி வந்து கொடுத்த வேலையை செய்வாங்க, யா அஃப்கோர்ஸ் நல்ல குவாலிட்டியான விஷயங்களை பண்ணுவாங்க, ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு படி மேலே போவாங்க, இன்னும் அதிகமாக அந்த ப்ராஜெக்டை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டை, தன்னுடைய டீம் மத்தியில் ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த இதை நானும் என் ஃப்ரெண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கும் போது ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஏன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ சொல்லும்போது என்ன ஆகுன்னா, ஸோ நீங்கள் ஒரு வேலை எம்ப்ளாயாக இருக்கலாம், நீங்கள் ஏன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறக்கூடாது? என்னுடைய இந்த கீ டேக்அவே, இந்த வீடியோலேருந்து கீ டேக்அவே என்ன கொடுக்குன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறணும். இன் த சென்ஸ், கான்ஃபிடென்ஸ், அவங்க ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கில்ஸ் என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளை எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது டீமுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் காம்பிடன்ஸ் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இன் ரிட்டர்ன் யூ வில் கெட் த ட்ரஸ்ட் ஃப்ரம் யுவர் டீம், ஃப்ரம் யுவர் ஆர்கனைசேஷன், ஃப்ரம் யுவர் மேனேஜர், ஃப்ரம் யுவர் லீடு. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய கடல், தொடர்ந்து இதை படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பை.